வணக்கம். வசந்தத்தின் நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு எடுத்துக் கொள்ளும் நாம் புஷ்பநாதன், பிரசன்னா, சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். நாற்பத்தெட்டு மணித்தியாலங்களின் பின்னர் 4 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 242 அதிகரிப்பு. கொரோனா ஒழிப்பு செயற்பாடுகளில் இலங்கை சர்வதேச ரீதியில் முன்னிலையில். முப்படையினர் எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தரப்பினர் என பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. 36 பயிர்களுக்காக 104% வீத வட்டியில் 5 லட்சம் ரூபாய் கடன். பொது போக்குவரத்து சேவை ஆரம்பமானால் ரயில் பயணிகளின் வெப்பநிலையை பரிசோதிக்க ரயில் நிலையங்களில் திட்டம். பாராளுமன்றத்தை மீள கூட்டுவதற்கான தேவையில்லை, மக்களுக்கான சேவையே தேவை என சிவனொளி பாதமலை விகாராதிபதி தெரிவிப்பு. சீனாவின் ஊஹான் மாநிலத்தில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையில் மாற்றம் அறிவித்தனர் அந்நாட்டு அதிகாரிகள். இனி விரிவான செய்திகள். இன்றைய தினம் 4 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாட்டில் 242 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். 9 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்து இன்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். COVID-19 சர்வதேச செயற்பாடுகளில் அடிப்படையில் தரப்படுத்தலில் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். இதுவரை 77 பேர் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். 158 பேர் தொடர்ந்தும் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களில் கூடுதலானோர் தேசிய தொற்று நோயியல் ஆய்வு பிரிவிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். அங்கு 83 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், வெளிக்கந்த ஆதார வைத்தியசாலையில் 41 பேரும், முள்ளேறிய ஆதார வைத்தியசாலையில் 22 பேரும், இரணவில் வைத்தியசாலையில் 15 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கிறது. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 3 வைரஸ் தொற்றாளர்கள் புனானை தனிமைப்படுத்தும் மத்திய நிலையத்தில் அடையாளம் காணப்பட்டதாகவும், 3 பெண்கள் எனவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்தார். பெற்றோரினால் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதை போன்று நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தினால் நாட்டு மக்களை பாதுகாப்பதென்ற தீர்மானத்தை எடுத்தோம். அதன் பின்னர் பொருளாதாரத்தை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வோம். சமூகத்தில் நோய் பரவாத நிலை காணப்படுவதால் நாட்டை மீண்டும் ஏற்கனவே காணப்பட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கு சிந்திக்க வேண்டிய காலம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் கொட்டகன பிரதேசத்தில் நோய் தொற்றுக்குள்ளான பெண்ணுக்கு 12 இந்தியாவிலிருந்து விமானத்தில் வருகை தரும்போது அவரது அருகிலுள்ள ஆசனத்தில் வெளிநாட்டர் ஒருவர் அதிக இருமலுடன் வருகை தந்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அதற்கு முன்னர் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். இந்தியாவின் இதேவேளை தேசிய தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் சுகாதார சேவைகள் மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஹசித் அத்தநாயக குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் அபாயம் ஏற்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அன்னலவாக 1500 வரையிலான நோயாளர்களுக்கு சேவையை வழங்கியுள்ளோம். எங்களுக்கு மிக விரைவில் சேவை வழங்கும் அளவை அதிகரித்துக் கொள்ள முடிந்தது. வைத்தியசாலையில் நோய் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை வழங்க ஆரம்பித்த போது தனியான 14 அறைகள் மாத்திரமே காணப்பட்டன. அதனை நாங்கள் 30 வரை அதிகரித்துள்ளோம். அதே போன்று அதிதீவிர சிகிச்சைகளை வழங்கக்கூடிய 4 அறைகளை காணப்பட்டது. அதனை நாங்கள் 10 வரை அதிகரித்துள்ளோம். இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்த 222 பேர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இதுவரை 3732 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை நிறைவு செய்துள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டார். இதுவரை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து 3732 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறியிருக்கிறார்கள். தற்போது 1665 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தும் செயற்பாட்டில் உள்ளார்கள். ராணுவ
ராணுவத்தினரால் 12 தனிமைப்படுத்தல் நிலையங்களும் கடற்படையினரால் 5 முகாம்களும் தற்போது முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. கொரோனா ஒழிப்பு செயற்பாடுகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய விதம் தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே கருத்து வெளியிட்டார். உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கமைய முதலாவது முக்கிய செயல்பாடு வேகமாக பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டியது. இரண்டாவது விடயம், ஒரு நபரை ஒருமுறை பரிசோதித்த போது அவருக்கு தொற்று ஏற்படாமல் இருந்தாலும் மேலவும் ஏதாவது ஒரு முறையின் கீழ் அந்த நபரை பரிசோதிக்க வேண்டும். இதேவேளை மருதான இமாமுல் அருஸ் மாவட்டத்தை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கிருமி தொற்று நீக்கு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 அங்கிருந்த 302 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் 212 பேர் இன்றைய தினம் மீள வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இந்த தரப்பினரை மேலும் 2 வாரங்களுக்கு வீடுகளிலேயே சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி இந்த பகுதியை தொடர்ச்சியாக மூடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். இதுவரை தனிமைப்படுத்தலில் இருந்தவர்களுக்கு ஒரு சில தளர்வுகளை வழங்கி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை இந்த வீதிகளில் வாகனங்கள் வரும்போது வழங்க உள்ளோம். நாளைய தினம் முதல் அதற்கான அனுமதியை வழங்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். கொழும்பு, குணசிங்கபுர, பஸ்தரிப்பு நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருந்த நபர்கள் மற்றும் யாசகர்கள் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் சஞ்சரித்த நபர் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டமையை அடுத்து அங்கிருந்தவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். இவர்கள் குணசிங்கபுர பஸ் திரைப்படத்தில் இருந்தாலும் பகல் வேளையில் வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றமை தற்போதுள்ள சுகாதார நிலைமையின் அடிப்படையில் அபாயமானது. அவர்கள் ஒன்றாக இருக்கும்போது சமூக இடைவெளி பேணப்படாது. அதனால் மிகவும் வசதியுள்ள இடத்திற்கு தற்காலிகமாக கொண்டு சென்று தங்க வைக்க இன்று நடவடிக்கை எடுத்துள்ளோம். இன்றைய தினம் சகல உயர் போலீஸ் அதிகாரிகளின் தலையீட்டுடன் இவர்களை தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளுக்காக 3 முகாம்களுக்கு அனுப்ப சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொடர்பில் காணப்பட்ட பாரிய அபாயம் இன்று எடுக்கப்பட்ட தீர்மானம் ஊடாக இல்லாமல் போயுள்ளதாக நான் நினைக்கின்றேன். அது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டி தேசிய வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவுக்கு வருகை தரும் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் சந்தேகமுள்ள நோயாளர்களை 4 மணித்தியாலங்களில் பரிசோதிக்கக்கூடிய நடைமுறைகள் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சமன் ரத்நாயக்க தெரிவித்தார். புதிய முறைக்கு அமைய எவரேனும் ஒருவருக்கு சந்தேகம் காணப்பட்டால் வெளிநோயாளர் பிரிவுக்கு வந்து பரிசோதித்துக் கொள்ள முடியும். வைத்தியர் ஒருவர் குறிப்பிட்டால் பரிசோதித்து அதன் முடிவுகளை 4 மணித்தியாலங்களில் வழங்க முடியும். ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பிலிருந்து அனுராதபுரத்திற்கு அனுமதி பத்திரமின்றி வருகை தந்த இளைஞர் ஒருவரை தனிமைப்படுத்துவதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பில் தொழில் புரிந்து வந்த குறித்த இளைஞர் மீன் லொரியொன்றில் அனுராதபுரத்துக்கு பயணித்துள்ளார். அரசு வங்கிகளின் ஊடாக 104% வீத வட்டி அடிப்படையில் புதிய விரிவான கிராமிய கடன் திட்ட முறையொன்று அமுல்படுத்தப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 36 பயிர்களுக்காக 5 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய விரிவான கிராமிய கடன் திட்ட நடைமுறையின் கீழ் வழங்கப்படும் கடனை செலுத்துவதற்கான காலம் 9 என அத்தியாவசிய சேவைகளுக்கான ஜனாதிபதி விசேட படையணி தெரிவித்துள்ளது. நெல், மிளகாய், வெங்காயம், பயிறு, உளுந்து, சோயா மற்றும் குரக்கன் ஆகிய பயிர்களுக்காகவும் குறித்த கடன் தொகை வழங்கப்பட உள்ளது. சோளம், நிலக்கடலை, எள்ளு, சூரியகாந்தி, கிழங்கு, வற்றாலை, மரவள்ளி, வெண்டிக்காய், பீட், போஞ்சி, கோவா, கேரட், கரிமிளகாய், தக்காளி, லீக்ஸ், முள்ளங்கி, பாகற்காய், புடலங்காய், வட்டக்காய், நோக்கோல், இஞ்சி, கரும்பு, பீர்க்கங்காய் ஆகிய பயிர் செய்யக்காக விரிவான கிராமிய கடன் திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கப்பெறுவதாக அத்தியாவசிய சேவைகளுக்கான ஜனாதிபதி விசேட படையணி தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த திட்டத்தின் சௌபாக்கிய வேலை திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுத் தோட்டத்தின் பயிர் செய்யக்காக 40,000 ரூபாய் கடன் தொகையை 104 வீத வட்டியில் அரசு வங்கியின் ஊடாக பெற்றுக் கொடுக்க மத்திய வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. 105 வீத வட்டியை பயனாளர்களுக்காக கடன் நிவாரணமாக அரசாங்கம் வழங்குகிறது. அதன் அடிப்படையில் 4 வீத வட்டியை மாத்திரம் கடனாளர் செலுத்த வேண்டும் என அத்தியாவசிய சேவைகளுக்கான ஜனாதிபதி விசேட படையணி தெரிவித்துள்ளது.
கோவிட்-19 சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு நிதியத்திற்கான நிதி மற்றும் பொருள் நிவாரணங்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் கையளிக்கும் செயல்பாடு இன்று இடம்பெற்றது. மேல் மாகாண இணை வீதிகள் அபிவிருத்தி அதிகார சபை 50 லட்சம் ரூபாய் நிதியை நன்கொடையாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் கையளித்தது. இலங்கை வாஸ்து சாஸ்திர நிறுவனம் 5 லட்சம் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது. யூபின் மற்றும் சீன வர்த்தகர்கள் சிலர் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான சுகாதார உபகரணங்களையும் பிரதமரிடம் வழங்கினர். ராணுவம் என்பது தொழில் அல்லவெனவும், எந்தவொரு ஆபத்தின் போதும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் எழுந்து நிற்கும் வேறொரு தரப்பினர் என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்தார். பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன வட பிராந்தியத்திற்கான விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வடமாகாணத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்படும் முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையணி அதிகாரிகளின் சுக நலன்கள் தொடர்பில் ஆராயும் நோக்கில் அவரது விஜயம் அமைந்திருந்தது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் விஜயம் செய்தார். யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மக்களின் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன கவனம் செலுத்தினார். எதிர்வரும் 20ஆம் தேதியின் பின்னர் குறைந்த மட்டத்தில் அல்லது பொது போக்குவரத்து சேவையை ஆரம்பித்தால் சகல புகையிரத நிலையங்களிலும் பயணிகளின் வெப்பநிலையை அளவிடுவதற்கும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் சிலவற்றை எதிர்வரும் 20ஆம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு ஏற்ற வகையில் பொது போக்குவரத்து சேவையை நடைமுறைப்படுத்த வேண்டிய விதம் தொடர்பில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. சுகாதார மற்றும் பாதுகாப்பு துறையினரின் ஆலோசனைகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்துவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. ஒவ்வொரு புகையிரத நிலையத்திலும் பயணிகளின் உடல் வெப்பநிலையை அளவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் போக்குவரத்தின் போது அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் பயணிகளுக்கு அனுமதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புகையிரத கட்டளை சட்டத்தின் கீழ் ரயில் பெட்டிக்குள் அல்லது புகையிரத பாதையில் உமிழ்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதனை போன்று புகையிரத நிலையங்கள் மற்றும் ரயில் பெட்டிகளில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் யாசகம் பெறுவதும் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புகையிரத மற்றும் பஸ் வண்டிகளில் பயணிக்கும் சகலரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பயணிக்கும் போதும் சமூக இடைவெளியை 1 மீட்டர் வரை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். புகையிரத நிலையங்கள், ரயில் பெட்டிகள், பஸ் வண்டிகள் என்பன 2 நாட்களுக்கு ஒருமுறை கிருமி தொற்றுக்கு உட்படுத்தப்படும். 2 வாரங்களுக்கு பொது போக்குவரத்து சேவைகள் இலாப நோக்கத்தை அடிப்படையாக அல்லாமல் சேவை நோக்கில் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடு அபாயத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து பாராளுமன்றத்தை கூட்டுவதில் எவ்வித பயனும் இல்லை என சிவனொளி பாதமலையின் பீகார் அதிபதி பெங்கமுவே தம்மின தேரர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகளுக்காக செல்லும் செலவு, அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கான செலவு, அவையெல்லாம் நிறுத்தப்பட்டால் அந்த பணத்தை கொண்டு இந்த நோய் பாதுகாப்பு செயல்பாட்டுக்காக பயன்படுத்த முடியும். ஏனைய அனைத்து நாடுகளையும் பின்தள்ளி நாம் வெற்றி கொள்ள முடியும். எங்களுக்கு பதவி நிலைகள் முக்கியமல்ல, பாராளுமன்ற அமர்வுகள் முக்கியமல்ல. இலங்கையில் பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் இந்த பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முற்பட்ட போது பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியும். அவ்வாறான பாராளுமன்றம் எமது நாட்டுக்கு தேவையில்லை என்று எமக்கு தோன்றுகிறது. ITN மனிதாபிமான நிவாரணத்தினூடாக இன்றைய தினமும் பல்வேறு உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக டயலாக் நிறுவனத்துடன் இணைந்து மனிதாபிமான நிவாரண வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக எமது நாட்டில் அதிகளவானோர் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எனினும் அவர்களை ஒருபோதும் தனித்துவிடப் போவதில்லை என்ற தீர்மானத்துக்கமைய சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதாபிமான உதவிக்கர வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எமது மனிதாபிமானத்தை கொரோனா வைரஸினால் தோற்கடிக்க முடியாது எனும் கருப்பொருளின் கீழ் ITN மனிதாபிமான உதவிக்கர வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு அமைப்புகள் இவ்வேலை திட்டத்தோடு இணைந்து எங்களுக்கு பலம் சேர்த்துள்ளனர். டயலாக், ஆசியாட்டா நிறுவனம்,
அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம், தொழிலாளர்களின் தேசிய முன்னணி, சுதந்திர கலைஞர் கூட்டமைப்பு, லயன்ஸ் கழகம் 306C-இன் கீழ் 1 உள்ளிட்ட பல அமைப்புகள் இதனுடன் இணைந்துள்ளன. சிவில் பாதுகாப்பு திணைக்களமும் இதற்கான தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது. குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைஞர்கள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்களில் உள்ளவர்கள், விசேட தேவையுடையோர் மற்றும் ஏனைய பாதிக்கப்பட்டவர்களுக்கென அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது முதல் கட்டத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இவ்விட திட்டத்தை மேலும் விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிவாரணம் தேவையானவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவி வழங்கும் நடவடிக்கை ITN மனிதாபிமான உதவிக்கரம் வேலை திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகிறது. வசந்தம் FM-இன் 12வது ஆண்டு பூர்த்திக்கு இணைவாக ITN மனிதநேய நிவாரண நடவடிக்கைகள் ஊடாக மேலும் சிலருக்கு உணவுப் பொருட்கள் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. ITN மனுஷத்தே சத்காரே கட்டியுத்தி அப்ப கிவ்வா மௌலிக கலாக்காருவன் வெடி நிவாச லமா நிவாச விசேஷ அவசியதாவியன் சகித பிரிச்சிட்டு அப்ப ITN மனிதாபிமான நிவாரணத்தினூடாக முதல் கட்டமாக நாங்கள் கலைஞர்கள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கும் விசேட தேவையுடைய தொடர்பிலும் எங்களது அவதானம் காணப்படுகின்றது. அதன் பின்னர் சமூகத்தின் ஏனைய தரப்பினருக்கும் அடுத்த அவதானம் செல்லும் என குறிப்பிட்டிருந்தோம். அதன் அடுத்த கட்டமாக ITN மனிதாபிமான நிவாரணத்தினூடாக வசந்தம் FM, வசந்தம் TV, டாலகுடன் இணைந்து தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்காக நிவாரணம் வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் முதல் கட்டம் இன்று. வசந்தம் FM, வசந்தம் TV-யுடன் இணைந்திருக்கும் சகோதரர்களுக்கு இன்று நாங்கள் பொருட்களை விநியோகிக்கின்றோம். நாடு முழுவதும் பறந்து வாழும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களுக்கு எவ்வித இனப்பேதமுமின்றி இந்த நிவாரணங்கள் வழங்க டயலாகுடன் நாங்கள் இணைந்துள்ளோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். சமாஜ் சத்காரிகரான டயலாக் ஆயத்தின் சமூகிலா கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை கருத்தில் கொண்டு மக்கள் சேவைக்கு முன்னுரிமை வழங்கும் வசந்தம் நிவாரணப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் கேகாலை மாவட்டத்தில் மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சுயாதீன ஊடக வலைப்பின் வசந்தம் FM, வசந்தம் TV, டயலாக்கோடு இணைந்து இந்த மனிதாபிமான பணித்திட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். இன்றைய நாளில் நாம் இலித்தன்ன தோட்டத்தில் தற்போது இந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறோம். இங்கே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் இங்கே வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள், எனவே எந்தவித சலுகைகளும் கிடைக்காதவர்களுக்கு நாங்கள் இந்த உதவிகளை வழங்கியிருந்தோம். அத்தியாவசிய தேவைகளுக்காகவும், விசேடமாக சொல்ல போனால் சிறுவர்களுக்கான உணவுப் பொருட்கள், அதே நேரத்தில் முதியவர்களுக்கான உணவுப் பொருட்கள் என ஏராளமான பொருட்கள் இந்த பொதியில் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த உதவிகளை எங்களுக்கு தாராளம் படைத்தவர்கள், கொடைவள்ளம் கொண்டவர்கள் எங்களுக்கு வழங்கி இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தெரணியகலை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இலுக்தென்ன பகுதியில் 131 குடும்பங்களுக்கும், தெஹியோவிட்ட பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஐலா, அமின்டன், 50 ஏக்கர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 55 குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதேவேளை ருவான்வெல்ல பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வின்சிட் பகுதியைச் சேர்ந்த 40 குடும்பங்களுக்கும் உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. எமது மனிதநேய நிவாரணப் பணி ஏனைய மாவட்டங்களிலும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். வசந்தம் FM, சுயாதீன தொலைக்காட்சி, வசந்தம் TV, டயலாக் மூலியமா கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்த உணவுப் பொருட்களுக்காக மிகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுல பொருட்களை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க எங்களுக்காக. இந்த பொருட்களை வச்சு நாங்கள் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இதை வச்சு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு இலுத்தன மக்கள் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இலுத்தன தோட்ட மக்களுக்காக கொழும்பிலிருந்து வசந்தம் FM மற்றும் வசந்தம் தொலைக்காட்சி ஊடாக எமக்கு உதவிகளை மேற்கொண்ட எமது வசந்தம் FM, வசந்தம் TV-யின் முகாமையாளர் அவர்களுக்கும், எமது பிரதேசத்தில் எம் மக்கள் அண்ணலூரும் இச்சந்தர்ப்பத்திலே எமது மக்களுக்காக இங்கு வருகை தந்து எமது மக்களின் குறை தீர்ப்பதற்காக நிவாரணப் பொருட்களை வழங்கியதற்காகவும் வசந்தம் FM மற்றும் வசந்தம் TV குடும்பத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக்கொள்வோடு, பழங்களை சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கொள்வனவு செய்தல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான வேலை திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று விவசாயிகளுக்கு தேவையான பசலை விநியோக செயற்பாடு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. புறக்கோட்டை மெனிங் மொத்த விற்பனை சந்தை பகுதியில் COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சந்தை தொகுதி மேலும் ஒரு வார காலம் மூடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மெனிங் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்ட பழ வகைகள் மற்றும் மரக்கர் என்பவற்றை மீகுட, நாரகின்பிட, ரத்மலான, வெலிசர, பிலியந்தல மற்றும் வயாங்குட ஆகிய மத்திய நிலையங்களுக்கு எடுத்து செல்லுமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோன்று அறுவடையை பிற்போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டால் அதனை பிற்போடுவது சிறந்தது எனவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம்
அலுவலகம் நாளுக்கு கழுவ தெரிவித்தார். இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய விவசாயிகளிடமிருந்து மரக்கறி மற்றும் பழங்களை கொள்வனவு செய்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கமநல சபை மத்திய நிலையங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்போக்கு செய்கைக்கான பசலை விநியோகத்தை எவ்வித தட்டுப்பாடுமின்றி கமநல சபை மத்திய நிலையங்கள் ஊடாக விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கமர்ஷியல் உர நிறுவனத்தின் தலைவர் மெத்ஸ்ரீ விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி பசலை விநியோகம் இடம்பெற்று வருவதாக லங்கா உர நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக விநியோக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிறுவனத்தின் தலைவர் சரத் சமரகோன் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்பட்ட உரத்தை தற்போது இலவசமாக வழங்க கமநல சேவை திணைக்களத்தினூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா கமநல சேவை திணைக்களத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு உர விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக விவசாயிகளுக்கான உரத்தை இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுபோக்கு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு பசலை விநியோகிக்கப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 94 கிலோகிராம் பசலை வழங்கப்படுகிறது. 5 ஏக்கர்களுக்கு மாத்திரமே பசலை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய உற்பத்திகளை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் குறித்த செயற்பாட்டுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மானிய அடிப்படையில் எடுத்த இந்த பசலை போது சும்மா தந்து கொண்டிருக்காங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எமது மக்கள் மிகவும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த வைரஸ் மிகவும் மக்களை தாக்கி கொண்டிருப்பதனாலே நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக அரசாங்க கட்டளையை மிகவும் நுண்ணியமாக பின்பற்றி கொண்டு மிகவும் அழகாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ்கின்றோம் என்பதை தெரிவித்து. சிறுபோக பயிர் செய்கைக்காக மேலதிகமாக 1 ஏக்கருக்கு 15 வகையான பயிர்களை விவசாயத்துறை அமைச்சர் பரிந்துரை செய்துள்ளது. குறித்த பயிர்களுக்காக நிவாரணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சின் செயலாளர் நீல் பண்டாரா அபின தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சிறுபோகத்தில் நெல் தவிர்ந்து மேலதிக உணவு பயிர்கள் 15 வரை நாங்கள் அடையாளப்படுத்தியுள்ளோம். சோளம், பயறு, உளுந்து, கொள்ளு, கௌப்பி, சோயா, நிலக்கடலை, எள்ளு, குரக்கன், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், கிழங்கு, மஞ்சள் மற்றும் இஞ்சி ஆகியவற்றை இனம் கண்டுள்ளோம். இந்த உற்பத்திகளுக்காக நிர்ணய விலை அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்க உள்ளோம். கொள்ளுணவு செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த உள்ளோம். இவற்றை உற்பத்தி செய்யும் போது 1 ஏக்கருக்கு குறைவாக உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கான விதைகள் அனைத்தும் அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படும். 1/2 ஏக்கரிலிருந்து 5 ஏக்கர் வரை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு 150% வழங்கப்படும். சிறுபோகத்தில் இந்த பயிர்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் இந்த தீர்மானம் பொருந்தும். நெல் மற்றும் 5 மேலதிக பயிர்களுக்காக காப்புறுதி பெற்றுக் கொடுக்கப்பட்டது. சோளம், சோயா, பெரிய வெங்காயம், பயறு, கிழங்கு என்பவற்றுக்காக அரசாங்கத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட காப்புறுதி நிறுவனத்துக்கு காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைக்கு அமையவும் நடைமுறையை கருத்தில் கொண்டும் இன்று அறிவிக்கப்பட்ட 15 பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு உரிய காப்புறுதி சபையினூடாக வழங்கப்படும். அதனால் இந்த 15 பயிர்களும் காப்புறுதி திட்டத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது. பத்து 100,000 சௌபாக்கியா வீட்டு தோட்டங்களை உருவாக்கும் வேலைத்திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மரக்கறி விதைகள் மற்றும் கன்றுகள் வீடுகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. கமநல சபை திணைக்களம், விவசாயத்துறை அமைச்சு, சுகாதார பிரிவினர் என பல்வேறு தரப்பினரும் இணைந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் சௌபாக்கிய வீட்டு திட்டத்துக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீடுகளுக்கே சென்று மரக்கறி விதைகள், கன்றுகள் என்பன பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கோரளை பற்றி மத்திய செயலக பிரிவில் உள்ள பாலிநகர் கிராமத்தில் இன்றைய தினம் விதை வகைகளை விநியோகிக்கும் நிகழ்வு இடம்பெற்றதோடு வீட்டுத் தோட்டங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. கத்தரிக்காய், மிளகாய், பூஞ்சி, வெண்டிக்காய், பாகற்காய் உள்ளிட்ட பயிர் விதைகள் வீடுகளுக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில் ஏராவூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 225 குடும்பங்களுக்கு மரக்கறி வகைகளுக்காக கன்றுகள் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்பட்டது. ஏராவூர், மீராக்கேணி, ஐயங்கேணி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு கமநல சபை அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக அவை வழங்கி வைக்கப்பட்டன.
வவுனியா வடக்கில் விவசாயிகளிடமிருந்து தற்போது பேஷன் பழம் கொள்வனவு செய்யப்படுகிறது. விவசாயிகள் தமது உற்பத்திகளை விற்க முடியாது கஷ்டப்படும் நிலையில் வவுனியாவில் மரக்கறிகளின் உற்பத்திகளையும் விற்கக்கூடிய நிலை காணப்படுகின்ற அதேவேளை ஒரு கிலோ பேஷன் பழம் 55 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. இதில் போக்குவரத்து மற்றும் ஏனைய செலவுகள் போக 50 ரூபாய் வீதம் விவசாயிகளுக்கு கிலோ ஒன்றுக்கு லாபமாக கிடைப்பதாகவும் நேற்றைய தினம் 15,000 கிலோகிராம் பேஷன் பழம் கொள்வனவு செய்யப்பட்டதன் மூலம் விவசாயிகள் சந்தை வாய்ப்பு வசதியை பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் சம்மன் பந்துலசேன தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் பரவ ஆரம்பித்த சீனாவின் வூஹான் மாநிலத்தில் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை தொடர்பில் மாற்றங்கள் காணப்படுவதாக மாகாண அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 1,290 மரணங்கள் வூஹான் மாநிலத்தில் பதிவானதாக குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் 3,269 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தற்போது அறிவித்துள்ளனர். இதேவேளை பல தசாப்தங்களின் பின்னர் சீனாவில் முதல் முறையாக காலாண்டுக்கான பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதோடு வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டமையே அதற்கான காரணம் என சீன அதிகாரிகள் தெரிவித்தனர். உலகின் பாரிய பொருளாதார பின்னணியை கொண்ட சீனாவின் பொருளாதாரம் 6.8% வீழ்ச்சி சந்தித்துள்ளது. கோவிட்-19 எனப்படும் புதிய கொரோனா வைரசிற்கு உலகளாவிய ரீதியில் 21,93,000 அதிகமானோர் இலக்காகியுள்ளனர். 1,47,300 அதிகமானோர் வைரஸ் தொற்றினால் மரணித்துள்ளனர். இந்நிலையில் 5,55,500 பேர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக முடக்கப்பட்டுள்ள அமெரிக்காவை 3 கட்டங்களாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஜெர்சி மாநிலத்தின் முன்னணி தாதிர் இல்லம் ஒன்றிலிருந்து 17 சடலங்கள் அந்நாட்டு போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. அங்கிருந்த மேலும் 26 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கட்டம் கட்டமாக ஜெர்மனியில் வர்த்தக நிலையங்கள் மற்றும் பாடசாலைகளை திறப்பதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதோடு அடுத்த மாதம் 4ஆம் தேதி பாடசாலைகளை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்தாலியின் முதியோர் இல்லங்களில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் வைரஸ் பரவலை அடுத்து பாதிக்கப்பட்ட இத்தாலிக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் உதவிகளை வழங்க முடியாமை குறித்து ஐரோப்பிய சங்கம் மன்னிப்பு கோரியுள்ளது. எனினும் இத்தாலிக்கு நிதி ரீதியிலான ஒத்துழைப்புகளை வழங்குவது தொடர்பில் ஐரோப்பிய சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவை முடக்கும் காலம் மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவன்றி வேறு தேவைகளுக்காக வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 99 வயதான ராணுவ வீரர் கேப்டன் டாம் மூவர் தேசிய சுகாதார சேவைக்காக 17 மில்லியன் பவுண்கள் நிதியை சேகரித்துள்ளார். பிரான்சில் வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்தமையை அடுத்து வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை பிரிவின் செயற்பாடுகள் வழமை நிலைமைக்கு திரும்பியுள்ளன. எனினும் 2ஆம் கட்டமாக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் பிரான்சில் விமானங்களை தாங்கி செல்லும் ஒரே ஒரு கப்பலான சார்ஸ் டி கோல்ட் கப்பல் அந்நாட்டு கடற்படையினரால் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியாவின் பொது இடங்களில் உமிழ்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு பொது இடங்களில் உமிழ்வோருக்கு எதிராக தண்டப்பணம் அறவிடுவதற்கு மாநில அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மும்பை நகரில் 1,000 ரூபாய் தண்டப்பணமாக அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு புதுடில்லியில் 2,000 ரூபாயை தண்டப்பணமாக அறவிடுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிங்கப்பூரில் வெளிநாட்டு பணியாளர்களிடையே கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் 728 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஜப்பானில் வைரஸ் தொற்று வேகமாக பரவுவதை அடுத்து நாடு முழுவதும் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துவதற்கு அந்நாட்டு பிரதமர் ஷின்ஷோ அபே தீர்மானித்துள்ளார். மே 6ஆம் தேதி வரை அது அமுலில் இருக்கும். ஏற்கனவே டோக்கியோ உள்ளிட்ட 7 மாகாணங்களில் மாத்திரம் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. பிரேசிலில் தனிமைப்படுத்தல் காலப்பகுதியில் வீதிகளில் சஞ்சரிக்கும் மக்களை வீடுகளுக்கு அனுப்பும் வகையில் ட்ரோன்களை பயன்படுத்தும் நடவடிக்கை குறித்து அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மக்கள் ஒன்று கூடியுள்ள இடங்களில் ட்ரோன் ஊடாக அறிவித்தல்களை வழங்கும் செயற்பாட்டை காணக்கூடியதாக உள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் அந்நாட்டில் 20 பேர் மாத்திரமே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தாக்கத்திற்கு முகம் கொடுப்பதற்காக வறுமை கோட்டின் கீழ் உள்ள நாடுகளுக்கு 11.7 பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொடுக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது. குறித்த நிதி ஒத்துழைப்பானது ஜப்பான், ஐக்கிய ராஜ்யம், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளூடாகவே பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது.
இதுடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.